MP Kanimozhi ma'am வந்து எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. மேமுக்கு ரொம்ப பிடிச்ச ஊத்து பரோட்டான்னு சொல்லுவாங்க. வார்ம் வெல்கம் கொடுத்திருக்காங்க. Here it is. Oh. Hello. ஒரு முழு புறாவே உட்கார்ந்திருக்கா. உணவு திருவிழாவும் இருக்கு. இந்த டைம் மிஸ் பண்ணவே மாட்டேன் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டே மக்களே. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நான் வந்து இன்னைக்கு தூத்துக்குடியில் இருக்கேன். தூத்துக்குடி வந்தாலே வந்து தூத்துக்குடி மீனவன் ப்ரோ வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கும்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து ப்ரோவை மீட் பண்ணுறேன். பயங்கர அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சர்ப்ரைஸ் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு மக்களே. நேத்திக்கு நாங்கள் வந்து பர்சனல் ஒர்க்குக்காக தூத்துக்குடி வர்றது பிளானு. இன்னைக்கு வந்து நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? யார் யார் யார்? ஓகே, ஆல்ரெடி தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. MP Kanimozhi ma'am வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க டு ஹர் ஹோம். நாங்கள் வந்து போய் அவங்கள மீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம எப்பவுமே ஈஷாக் 3D கிஃப்ட்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான கேக் டாப்பர் ஜிபின் வந்து நான் ஒரு கால் நேற்றுக்கு நைட்டு பண்ண உடனே இன்னைக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் சென்ட் பண்ணிட்டான். இப்போ தான் அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆச்சு. அதை நான் உங்களுக்கு கேக் கட்டிங் பண்ணுறப்ப காட்டுறேன். நானும் ப்ரோவும் வந்து டேரெக்டாக வந்து பேக்கரிக்கு போனோம், கேக்கை வாங்கணும், அவங்கள போய் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணதுக்கு அப்புறம் சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காட்ஸ் கிரேஸில் நம்ம வந்து ஒரு சூப்பரான இன்டர்வியூ வந்து பண்ண போகிறோம். எப்படின்னு தெரியல. என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸ்டே டியூன்ட். லாஸ்ட் இயரே வந்து இந்த விஷயத்தை நான் பண்ண வேண்டியது ப்ரோ சொல்லுவார். அதை லாஸ்ட் இயர் டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு மக்களே. ஆமாம். ஸோ பட் இந்த வருஷம் வந்து நம்ம விட மாட்டோம் ப்ரோ. போகலாமா? ப்ரோ ஒரு வீடியோ எடுக்கிறாரு, ப்ரோவோட சேனல்லையும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். விதவுட் ஃபர்தர் டூ நம்ம வந்து வேக வேகமாக போகலாம். ஏன்னா அவங்கள நம்ம வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. எனக்கு வந்து மக்களே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் நம்ம அதுவும் MP மக்களே அவங்கள மீட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த நர்வஸ்னஸ் வந்து இருக்கும். இப்போ ப்ரோ என்ன சொன்னார்னா, ப்ரோ அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு சிஸ்டர் மேன். நம்ம வீட்டில் எப்படி அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசி சில்லா இருக்கும் ப்ரோ. ஜாலியாக வாங்க, ஜாலியாக போகலான்னு சொன்னாங்க. சரி மக்கள், பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே போய் அதுக்கு நம்ம போகிறோம். சூப்பராக அவங்க கிட்ட பேச போகிறோம். அடுத்து முடிஞ்சால் ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இப்போ நம்ம போகலாம் ப்ரோ, டேரெக்டாக பேக்கரி போகலாம். மக்களே சூப்பரான கேக் வாங்கலாம். வாங்க எடுத்துக்கலாமே தானே? ஓகே ப்ரோ, தேங்க்யூ பிரதர்ஸ். மக்களே, தூத்துக்குடியிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட் ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். MP Kanimozhi மேம் வந்து எங்களை இங்கே தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீட்டில் மீட் பண்ணால் நார்மலாக இருக்கும், இந்த இடத்துல வேற லெவலில் அடிச்சு நாக் அவுட் பண்ணலாம் தம்பிங்களா வாங்க அப்படின்ட்டாங்க. அதனால நாங்களும் இங்கே பாருங்க பாட்டுக்கு வந்துட்டோம். மியூசிக் கேட்குதா? போடுறோம் பாருங்க ஒரு ஜூம். இன்னும் கொஞ்சம் விட்டா நானும் ப்ரோவும் ஒரு ஸ்டெப்பே போட்டுருவோம் மக்களே. மேம் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த டைம் நம்மளை இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து நெய்தல் அப்படின்ற ஒரு திருவிழா தூத்துக்குடியில் நடந்துச்சு. இந்த வருஷம் திருப்பி, அதாவது வரப்போற ஏப்ரல் 28, 29, 30 மே 1st இந்த 4 நாள் வந்து திருவிழா நடக்குது. கலை அதுக்கப்புறம் இலக்கியம் இதை வந்து மேம்படுத்துற விஷயமா இதை வந்து நடத்துறாங்க. இதுல புத்தக கண்காட்சி இருக்குல்ல, புத்தக கண்காட்சியும் இருக்கு, உணவு திருவிழாவும் இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த டைம் மிஸ் பண்ணவே மாட்டேன் மக்களே. 28th ஐ வில் பி ஹியர் இந்த திருவிழா. பிரதர் வந்து லாஸ்ட் இயர் நீங்க போயிருந்தீங்கல்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களா. போன வருஷம் 4 நாள் நடந்து திருவிழா, ஒரு 4 நாளுமே ஒரு 2 நாள் வந்து யாருக்குமே தெரியல. எல்லாருமே வந்து என்ட்ரன்ஸ் வந்து பைசா கொடுத்தா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் விளம்பரப்படுத்தினதுக்கு அப்புறம் கடைசி 2 நாள் செம கூட்டம். தூத்துக்குடிக்கு ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. தூத்துக்குடினாலே நார்மலா வந்து திருவிழா தான் மக்களே. என்ன நடந்தாலும் இப்ப கிறிஸ்துமஸா கேரல்ஸ் ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் ஈவெண்ட் என்ன நடந்தாலும் ஒரு திருவிழா மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரி தான் ஒரு திருவிழா. சோ இந்த வருஷம் பாக்குறதுல நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மேம் வரப்போறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கேக் கட்டிங், ஒரு நட்டி கேக் வாங்கியிருக்கோம் ப்ரோ, நட்டி கேக் ஃப்ரம் ஹெவன்லி பேக்கரி. அதுக்கப்புறம் வந்து ஜிபினோட இந்த 3D கிஃப்டையும் வந்து நீங்க பார்க்க போறீங்க. மேம் வரதுக்குள்ள மேமுக்கு ரொம்ப பிடிச்ச ஊத்து பரோட்டான்னு சொல்லுவாங்க தூத்துக்குடியில, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒரு 4 வகையான குழம்பு வந்து பொரிச்ச பரோட்டால பிச்சு போட்டு மேல தாள்ல ஊத்தி கொடுப்பாங்க. அதை டேஸ்ட் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்கும். அண்ணா ஊத்து பரோட்டா இருக்கா போட்டுருக்கீங்களா? ஓகே மக்களே, இங்க பாருங்க தூத்துக்குடியோட ரொம்ப ஃபேமஸான
பொரிச்ச பரோட்டா இஸ் ஹியர். இது பொரிச்ச பரோட்டா, இது வந்து நார்மல் பரோட்டா. ஊத்து பரோட்டா எப்படி ப்ரோ பண்ணுவீங்க நீங்க? நான் சொல்றத விட நீங்க சொன்னா சூப்பரா இருக்கும். சொல்லுங்க. நல்ல பிச்சு போட்டு குழம்பு, நல்ல மூணு வகையான குழம்பு ஊத்தி, காடை கோழி சிக்கா புறா எல்லாம் அடடே டேஸ்டா இருக்கும். ஓகே ப்ரோ, அதை அப்படியே ஒன்று போடுங்க பார்க்கலாம். பொரிச்ச பரோட்டாவை பிச்சு போட்டாச்சு. இது என்ன கிரேவினு? ஆ ஓகேண்ணே, இது கோழி கிரேவி. கோழி கிரேவி ரைட்டு. இது கார கிரேவி. ஆடடா கார கிரேவி. ஆ இது கோழி ரோஸ்ட். கோழி ரோஸ்ட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓ அடடா புறா அடடி, ஒரு முழு புறாவே உட்காந்துருக்கா. ரைட்டு. மக்களே, த வெயிட் இஸ் ஓவர். மேம் உள்ள வந்துட்டாங்க. கேக் கட்டிங் பண்ணிடலாமா? சீக்கிரம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். வாங்க மேம் இருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எம்பி மேம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப நர்வஸா தான் இருக்கு. பட் இப்போ வரைக்கும் மேம் நல்லா ஸ்மைலிங்கா நமக்கு வந்து ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்துருக்காங்க. மேம் உங்களுக்காகவே ஸ்பெஷலா வந்து ஒரு கேக் டாப்பர் பண்ணிருக்கோம், அது நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. Here it is. Oh, thank you. எப்படி இருக்கு? நிஜமா இருந்தா நல்லா இருக்கும். இது உண்மைதான். கேக் கட் பண்ணிடலாம். Thank you. வாங்க வாங்க, நீங்க வாங்க. இங்க வா. மேல மேல. ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் கிளிப் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மேம் கேக் கட் பண்ணியிருப்பாங்க, அதோட நான் வீடியோவை வந்து முடிச்சிருப்பேன். என்ன விஷயம் அப்படின்னா, கேக் கட்டிங் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஃபுட் எங்கே அப்படின்னு மேம் கேட்டாங்க. ஸோ அதனால் ஃபுட் அண்ட் ஒரு ஃபன் இன்டர்வியூ வந்து மேமோட நம்ம பண்ணோம். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் நாளைக்கு வரும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா, தூத்துக்குடியில் நெய்தல் இந்த திருவிழா வந்து நடக்க போகுது மக்களே. ஒரு பெரிய பொருட்காட்சி மாதிரி நடக்க போகுது. April 28, 29, 30, May 1. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் நெய்தலுக்கு தூத்துக்குடி வாங்க. நானும் வந்து வருவேன். உங்களை எல்லாரையும் கண்டிப்பாக நானும் மீட் பண்ண போகிறேன். ஜாலியாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த இன்டர்வியூ மேமோட நான் பண்ணுறதுக்கு மெயினான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆகிய நீங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். நாளைக்கு வீடியோவும் வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பை.